வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் கன்ஃபார்ம் நம்ம போஸ்டிங் அடிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிசம்பர் 1st வீக் இல்லைனா 2nd வீக்கில் கன்ஃபார்மாக வரப்போக தான் நியூஸ் வந்துருச்சு. ஸோ அந்த அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி பண்ணால் கன்ஃபார்ம் நம்ம போஸ்டிங் அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பயம். வரப்போகிறது வந்து 900 something வேகன்சி தான், 1000 something வேகன்சி தான். அந்த வேகன்சியில் எப்படி ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, அதில் நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்ற பயம் நமக்கு இருக்கவே கூடாது. இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களே, நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றது வந்து அந்த பயத்தை தூக்கி வெளியே போடுங்க, நம்பிக்கையை தூக்கி உள்ளே வைங்க. கன்ஃபார்ம் அதில் நமக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ 960 போஸ்டிங் வருதுன்னா அதில் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் ஒதுக்கிட்டு மற்றவங்களுக்கு மற்றருக்கு போஸ்டிங் தான் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதில் கன்ஃபார்ம் நமக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணணும். ஜிகேல 80 question வருது, சைக்காலஜியில் 60 question வருது, இதில் வந்து ஜிகேல எந்தெந்த பகுதியில் எவ்வளோ பர்சன்டேஜ் க்வெஸ்சன் வருது. இப்போ சயின்ஸில் 30% வருது, எக்கனாமிக்ஸில் 16% வருது, தமிழில் 12% வருது, ஜியாகிரஃபியில் 9% வருது, இங்கிலீஷில் 8% வருது, ஹிஸ்ட்ரியில் 6% வருது. இந்த மாதிரி அந்த பகுதியாக வரக்கூடிய பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு வருது, 2015 எந்த அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் இருக்குது, 2010 எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அந்த பார்ட்டுக்கு நம்ம எந்த பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், எந்த பகுதியில் நம்ம வந்து வீக்காக இருக்கும், அதுக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், இது உட்காந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். இதை அனலைஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு தான் போஸ்டிங் இது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன். இப்போது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து ஒரு 3 hours 4 hours நான் வந்து டெய்லி படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிகிரி போஸ்டிங்னால அந்த ப்ரிப்ரேஷன் பத்தவே பத்தாது. நீங்கள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 hours நீங்கள் டெய்லியுமே படிக்கணும். இதில் டிகிரி போஸ்டிங்கு காம்படிஷன் நிறையா வருன்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மினிமம் 12 hours மேக்ஸிமம் அது உங்களோட விருப்பம், மினிமம் வந்து 12 hours நீங்கள் டெய்லியும் படிச்சாகணும். ஸ்கூல் புக் தான் நமக்கு வந்து மெயின். நீங்கள் வந்து நான் வேறு ஏதாவது கைடு வாங்கி படிக்கிறேன் அதெல்லாம் படிச்சிங்கன்னா இப்போ அதில் ஒரு ஆன்சர் இருக்கும், ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு ஆன்சர் இருக்கும், அதை எது எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்க, ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஈஸியாக வந்து கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சிடலாம். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. நீங்கள் வந்து படிக்கிறது வந்து 50% தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும், மீதி 50% எதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு தான். அதை நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். ஏன்னா வச்சுக்கேன், இது வந்து சைக்காலஜியில் 60 question வருது. சைக்காலஜியில் 60 question பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்வெஸ்சன் அங்கே வந்து ஆன் த ஸ்பாட்டில் கண்டிப்பாக ஈஸியாக டக்கு டக்குன்னு அடிக்க முடியும். நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ரிப்ரேஷனே இல்லாமல் மேக்ஸை பொறுத்தளவுக்கு சைக்காலஜியில் ஃபுல்லாக க்வெஸ்சன் வரும்போது இங்கே ப்ரிப்ரேஷனே இல்லாமல் அங்கே டைரெக்டாக நீங்கள் போய் அங்கே உட்காந்திங்கன்னா ஒரு க்வெஸ்சனுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துக்கும் போது நமக்கு டைம் சீக்கிரமாக போயிடும், பயம் வரும், ரொம்ப டென்ஷன் வரும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு வந்து நீங்கள் நிறையா அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணால் தான் ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக டக்கு டக்குன்னு கிளியர் பண்ண முடியும். இப்போ நான் வந்து வீட்லேயே உட்காந்து படிக்கிறேன், நான் எப்படி நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அகாடமியில் ஏதாவது டெஸ்ட் பேஜ் கண்டிப்பாக போடுவாங்க. டெஸ்ட் பேஜை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன். நீங்கள் வந்து இப்போது வீட்டில் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமலாம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நம்ம மைண்ட் என்ன பண்ணும், ஒரு 3 hours 4 hours படித்ததுக்கப்புறம் நம்ம மைண்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டயர்டாகலாம் அப்படின்ற நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வீட்டில் வந்து ஒரு சார்ட்டில் ஏதாவது போட்டு ஏதோ ஒரு லைன்ஸ் மோட்டிவேஷனலாக இருக்கிற லைன்ஸ்லாம் எழுதி வைக்கணும். எந்த மாதிரினா, இப்போ நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார், ஓடுவது உன் முள்ளல்ல உன் வாழ்க்கை. இந்த மாதிரி மோட்டிவேஷனலான லைன்லாம் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மோட்டிவேஷன் ஆகும். அடுத்தது ஒரு ஃபேமஸான ஒரு மோட்டிவேஷனல் லைன் இருக்குது, இந்த லைன் வந்து இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்பவே சூட் ஆகக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஃபயர் கண்டிப்பாக வரும். அதை கேளுங்க, கிடைக்கிற வாய்ப்பை நீ கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கைக்கு நீ முதலாளி, மிஸ் பண்ணிட்ட இன்னொருத்தர் வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் நீ தொழிலாளி. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நண்பா, இது வந்து இந்த எக்ஸாமுக்கு இது வந்து நல்லாவே சூட் ஆகுது. இதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்தமாரி லைன்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல சார்ட்டு போட்டு அந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை வந்து அப்பப்போ கிடச்சிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப படிக்கணும், நம்ம நிறையா படிக்கணும், கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபயர் வரும் கண்டிப்பாக. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து. படிக்கக்கூடிய காலத்தில் ஹெல்த் ரொம்ப முக்கிய நண்பா. நம்ம வந்து ஹெல்த்துக்கு வந்து நம்ம நிறையாவே கேர் பண்ண மாட்டோம்.
இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே பார்ட்டி அதுமாரி நிறையா என்ஜாய் பண்ணுறது, இல்லை வெளியே எங்கேயும் மேரேஜ்க்கு போய் ஏதாவது சாப்பிட்றது, அந்தமாரி உடம்பு சரியில்லாமல் போகிறது, மலையில் நனையிறது, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டடீஸ் கண்டிப்பாக பாதிப்பாகும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கேர் கொடுத்தாகணும், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, படிக்கும் போது நிறையா டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறையா காதுகுத்து, மேரேஜ், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் நிறையா வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு உட்காந்து நீங்கள் டெய்லியும் படிக்கணும். நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாள் நீங்கள் படிக்கலனாலும் நமக்கு முன்னாடி 1000 பேர் முன்னாடி போயிடுவாங்க அப்படிங்கிறத நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபயர் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ப்ரிப்பேர் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நம்ம நல்லாவே பண்ண முடியாது எக்ஸாமு. இதில் என்ன நிறையா இயர்லாம் இருக்குது, அதெல்லாம் மறந்துடும். ஸோ ரிவிஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியோ 15 டேஸ்க்கு முன்னாடியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் நல்லா பண்ணிவிட்டு போங்க, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதலாம். படிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருங்க. உற்சாகமாக இருப்பது தான் வெற்றிக்கான முதல் அடையாளம்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போயுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு 2 மாதத்துக்கு தான், நான் ஒரு ரைமிங்காக சொல்கிறேன், ஒரே மாதம் ஓகோன்னு வாழ்க்கை. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் அடிச்சலாம். ஒரே மாதம் ஓகோன்னு வாழ்க்கை. நம்ம வந்து முதற்படியில் இருக்கோம். ஸ்டெப்ஸ் முதற்படி பார்த்திங்கன்னா எக்ஸாம் தான், எக்ஸாமில் கிளியர் பண்ணால் தான் அடுத்த ரவுண்டு. ஸோ நம்ம முதற்படிக்கு தயாராகிட்டுருக்கோம். ஸோ நம்ம அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷனை கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். போர்க்களத்தில் இருக்கும் முன் முதலில் முழுமையாக உன்னை நம்பு, வெற்றி உனதே. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. நம்பிக்கையை வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து வின் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும்னா ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.